தங்கத்தில் இல்ல வட்டிச்ச உருவம் என்ன மயக்குற உன்னது பருவம் தும்பலியில் மின்னுக்கு துருவம் கொஞ்சம் நல்லி வடையுன்னது புருவம் அறுத நிலத்தில் வளர்ந்த மகளே பருவ மாட்டஞ்ச பவள கொடிய அப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில. இது கொஞ்சம் பெருசாகும் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஏதாவது மேடையில போய் பாடுற அளவுக்கு நம்ம டிஜே யூஸ் பண்ணி கேப் பண்ற அளவுக்கு கண்டிப்பா போறோம். இப்போ இந்த 10 மில்லியன் பேர் பாத்துருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நாளைக்கு அங்க ஆடியன்ஸா வர போறாங்க. அப்போ அவங்களோட விருப்பத்துலதான் ஷோ ஒன்று நடக்க போகுது. இப்போ கண்டிப்பா என்னோட விருப்பம் என்னன்னா நாங்க இதே செட்டப்போட பெரிய செட்டப்போட முத்தாரி அலங்காரி நடக்கிற நடை அழகு அவ்வளவு இதை அழகு சேலைகள் மின்னுகிட்ட புது ரவிக்கையும் ஒரு தண்ணி அழகு சிதிக்குது கண்ண கருவுளி சிவக்குது கண்ண மறுகுளி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தண்ணி முழுமதி பூந்தலி சிறப்புடிச்சவள் காவிய காதலி கரம் பிடிச்சவள் ஆழ்கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மண் வெள்ளி மாயங்களால் பிள்ளை கொண்டது என் பலி சோழ கிளி அவள் அண்ண கிளி அவள் மாலை பணி தந்த தங்கமல்ல கொடி நாடறிஞ்ச நீங்க எங்க ஜோடி சூப்பரா இருந்தது. அந்த வீடியோ பார்க்கும் போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே மாதிரியே இருந்தது. இலங்கையில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது உண்டா? நான் வந்து ஏற்கனவே 2-3 வாரம் வந்திருக்கிறேன். டீமா வந்து ஒரு பாட்டு செஞ்சிருக்கிறோம் ஆல்ரெடி. ஆமா, இங்க ஒரு பாட்டு ஷூட் பண்ணிருக்கேன், சாங் செஞ்சு மூவி விஷயமா வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆமா ஆமா, இங்க வந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கீங்க இல்லையா? இங்க வந்து இதுவரைக்கும் இங்க கான்சர்ட் ஒன்று செய்யல பெருசா. இங்க வந்து மூவிக்கு படம் பாட்டு படிச்சு ரிலீஸ் ஆயிட்டு. இப்ப வந்து இங்க நான் சொன்னேன் இல்லையா, இலங்கை தமிழ் வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிக்கும். இங்க பேசுறாங்க இல்லையா, அவங்க கூட பேசும்போது எப்படி உங்களுக்கு புதுசா இருந்ததா ஸ்டார்டிங்ல வரும்பொழுது? எனக்கு வந்து கேட்கற கதைக்கிறது, நீங்க கதைக்கிற எல்லாம் வந்து நாங்க சொல்றது பேசுறது பேசுறது வந்து எங்களுக்கு புரியும். பிடிக்குது நல்ல அழகான தமிழ், நல்ல கதை, நல்ல நல்ல தமிழா இருக்குது சொல்லி எல்லாருக்கும் பிடிச்சு கொடுத்து. நீங்களே சொன்னீங்க எனக்கு நன்றாய் விளங்கும். அது அது ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நாங்க இங்க இருக்கோம், சென்னையில் இருக்கோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் போனா எங்களுக்கே அங்க 2-3 வாரத்தை தட்டுப்படும். என்னடா பேசுறாங்க அப்படின்ற மாதிரியா? அது இந்த ஊர்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய வட்டார வழக்கு அப்படி இப்படி மாறி இருக்கும். அங்கேயும் இருக்குது, ஆனா எல்லா தமிழுமே அழகா தான் இருக்கும். ஆமா அவ்வளவுதான், எல்லா தமிழுமே அழகா ஒரு அது ஒரு ஒருத்தர் உச்சரிக்க விதம். ஆனா எல்லா தமிழுமே அழகா கேட்க ஒரு இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த தமிழ் அப்படின்ட்டு நாங்களே ஒரு புதுசா ஒரு தமிழ் கேட்கல எங்களுக்கும் பிடிக்கும். இந்த தமிழ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு.